அனைவருக்கும் வணக்கம். பகவத கீதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். என்னது பகவத கீதையா? பகவத்கீதை தானே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? லோகநாயகன் சொன்னது பகவத்கீதை, லோகநாயகி சொன்னது பகவத கீதை. வேதங்களை இரவில் சொல்வது வழக்கில் இல்லை அல்லவா? அதனால்தான் கண்ணன் உபதேசித்த பகவத்கீதையை உபநிடதமாக இருந்தாலும் அதை நாம் இரவில் சொல்வதில்லை. அதேபோல்தான் பகவத கீதையான திருப்பாவை இரவில் சொல்லக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். பகவத கீதை என்பது திருப்பாவைதான். பகவதி என்று கோதையைத்தான் சொல்கிறார்கள். அவள் செப்பியது கீதைதானே. மேலும் பகவத்கீதையை காட்டிலும் பகவத கீதை சிறந்தது என்று கூறுகின்றார்கள். ஓர் முக்கிய காரணமும் உண்டு இதற்கு. தினமும் காலையில் திருவாராதனம் செய்யும் பொழுது சாற்றுமுறை கோஷ்டியில் அன்வைப்பது பகவத்கீதை அல்ல, பகவத கீதையேதான். எப்படி என்றால், சிற்றம் சிறுகாலே என்று சொல்லி துளசிதலம் எம்பெருமான் திருவடிகளில் சேர்த்த பின்னே கோஷ்டி பூர்த்தி ஆகின்றதாம். கீதையில் நாராயணன் தான் பரமபுருஷன் என்று ஓர் அத்தியாயத்தில் கூட சொல்லவில்லை கண்ணன். பகவதி கீதையில் திருப்பாவையின் முதற் பாட்டிலேயே யசோதையின் மடியில் உட்கார்ந்து இருக்கின்ற இளம் சிங்கம் நாராயணனே, அவனை மறவாதீர்கள் என்று அருள்கிறாள் பகவதி, அதாவது ஆண்டாள். பகவானுடைய முக்கிய அடையாளம் சங்கம் சக்கரம். இந்த இரண்டை பற்றி கண்ணன் கீதையில் சொல்லப்படவில்லை. சங்கோடு சக்கரம் மேந்தும் தடக்கையன் என்று ஆண்டாள் திருவாக்கு. வேதாந்தங்களில் புண்டரீகாக்ஷன் பகவான் என்று சொல்லியிருப்பது கீதையின் ஓரிடத்திலும் சொல்லவில்லை கண்ணன். பங்கைய கண்ணானை பாடு என்கின்றாள் திருப்பாவையில் ஆண்டாள். இந்த மாதிரி இன்னும் அநேக விஷயம் சுலபமான முறையில் உபதேசம் பண்ணியிருப்பதோடு வையத்து வாழ்வீர்கள் என்று எல்லோரையும் அழைத்து உபதேசம் செய்திருப்பது ஒன்று போதுமே. செய்யாதன செய்யும் என்று ஒரே வார்த்தையில் செய்யக்கூடாதது எதையும் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டாள். என்று வேதங்களில் சொல்லி இருக்கின்ற கெட்ட காரியங்களை செய்யக்கூடாது என்று உபதேசிக்கிறாள். மேலும் பகவானுக்கும் ஜீவாத்மாக்களுக்கும் உடைய உறவை யாராலும் அழிக்க முடியாது என்றும், நமக்கு எந்த பலன் வேண்டுமென்றாலும் அவனையே பிரார்த்தித்து கொள்ள வேண்டுமென்றும், பலவிதமான வேதாந்த விஷயங்களை எந்த விதமாக பேதமும் இல்லாமல் மக்கள் அனைவரும் கூடியிருந்து குளிர அருள் செய்தவள் ஆண்டாள் ஆகும். அதனால்தான் பகவத்கீதையை காட்டிலும் பகவதி கீதையே மக்களை சுலபமாக உஜ்ஜீவிக்கும் என்று பெரியோர்கள் கருத்து. நாமும் இந்த பகவதி கீதையை மார்கழி முழுவதும் அனுபவித்து உயர் பெறுவோமாக. ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்.